bell icon on YouTube and don't miss another update. அமெரிக்கா ஒரு விவகாரத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுலேருந்து பல மடங்கு ப்ராஃபிட்டை தூக்கிடுவாங்க. 1,08,00,000 அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட்டை தூக்கக்கூடிய ஆட்கள் தான் அமெரிக்கா. அப்படி இருக்கும்போது இந்த உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யாவை பின்னோக்கி போட முடியல, அது ஒன்று. ரஷ்யாவோட பொருளாதாரத்தை உடைக்க முடியல, இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஒரு தோல்வி தான். ஆனால் இந்த விவகாரத்துலேயே அமெரிக்காவுக்கு வெற்றி அப்படின்னு பார்த்தா, செவனேன்னு இருந்த ஐரோப்பாவை ஆயுத சந்தையாக மாற்றி விட்டாங்க. ஆயுதத்துக்கு ஏற்கனவே ஐரோப்பா செலவு பண்ணிக்கிட்டு தான் இருந்துச்சு, இருந்தாலும் இப்போ அதில் கணிசமாக பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னமும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு விரட்டி வேலையை பார்க்குறாங்க, இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஐரோப்பா ஆயுத சந்தையை கணிசமாக உருவி இருக்காங்க. அதுக்கடுத்து எனர்ஜி மார்க்கெட்லேயும் கணிசமான பர்சன்டேஜை எடுத்துட்டாங்க. இது எல்லாமே உக்ரைன் யுத்தத்தை மையமாக வச்சு அமெரிக்கா ஐரோப்பாவுக்குள்ளே எடுத்த மைலேஜ் தான் பொருளாதார மைலேஜ். இதையும் தாண்டி உக்ரைனுக்குள்ளே கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் உக்ரைனுக்குள்ளே கொட்டினாதான் பல மடங்கு ப்ராஃபிட்டாக மொத்தம் ஐரோப்பாவிலேருந்து உருவியாச்சு. இருந்தாலும் உக்ரைனுக்குள்ளே கொட்டணும்ல, அந்த உக்ரைன்லேருந்து ஏதாச்சும் எடுக்கணும்ல அப்படிங்கிறக்காக அமெரிக்கா ஏறக்குறைய உக்ரைன் பொருளாதாரத்தை அப்படியே அமெரிக்கா கைப்பற்றிடுச்சு. உக்ரைனோட அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இப்போ அமெரிக்கா கைவசம் போயிடுச்சு. அதுக்கடுத்து இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக கொண்டு போயிட்டாங்க. அக்ரிகல்ச்சர் தான் அங்கே மெயின், அதை தட்டி தூக்கிட்டாங்க. அதுக்கடுத்து மெடிசன் அப்படிங்கிறது உள்ளூரில் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு, அந்த யூனிட் எல்லாமே இந்த பக்கம் லிவி போன்ற பகுதிகளில் இல்லாமல் ரஷ்யாவோட பார்டர்லேருந்து முன்னேறக்கூடிய பகுதிகளில் தான் பெரும்பாலான மேனுஃபேக்சரிங் யூனிட்டுகள் இருந்துச்சு. மெடிசன் சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்டு அது பூரா காலி தான். இனி அந்த நெட்வொர்க்கும் அழகாக வந்துடும். ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சர், ஒரு பக்கம் மெடிசன், ரெண்டுமே இப்போ அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இனி அதை அவ்வளவு சுலபமாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. அக்ரிகல்ச்சர் லேண்டு பூராத்தையும் தூக்கிட்டாங்க. இனி அந்த அக்ரிமெண்டெல்லாம் பிரேக் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வாய்ப்பு இல்லைன்னே சொல்லிக்கலாம். அதே மாதிரி தான் மருந்தும் அவ்வளவு சீக்கிரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிப் பண்ண முடியாது, மற்ற டீல் மாதிரி இது பண்ண முடியாது. இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் கையை விட்டு போயிடுச்சு. ஆக மொத்தம் இந்த ரெண்டையும் தூக்கிட்டாங்க. இந்த ரெண்டை வச்சு சம்பாதிக்கவும் செய்யலாம், ஆராய்ச்சியும் பண்ணலாம். ஏறக்குறைய மஞ்சள் குளிக்கிற ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு கையை விட்டு போயிடுச்சு. உக்ரைனோட நிலப்பரப்பு ஐரோப்பாவில் பெருசு, அங்கே இந்த ரெண்டு விஷயம் சிக்கினது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக தான் பார்க்கப்படுது. இப்படி எல்லா காரியங்களையும் முடித்ததுக்கப்புறம் அமெரிக்கா இவ்வளவு நாள் பம்ப் பண்ணது எல்லாமே உதவிகள் தான், ஆனால் இனி வருங்காலங்களில் இந்த உதவி அப்படிங்கிறத நிறுத்திட்டு கடன் அப்படிங்கிற இடத்த நோக்கி டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அமெரிக்கா இவ்வளவு நாள் பம்ப் பண்ணதை ஏறக்குறைய நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி 1,08,00,000 எடுக்கிற ஆட்கள் தான் அப்புறம் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து உள்ளூர்ல உள்ள எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கியை தப்பிக்க வைக்க போறார்களா இல்ல பலி கொடுக்க போறார்களா அப்படிங்கறது ரெண்டாவது. ரஷ்யாவோட கவுண்டர் பொசிஷன்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை இந்த ஏடு அப்படிங்கிற லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு கிரெடிட் லிஸ்ட்டுக்கு மாத்துறார்கள். அதுக்கு உக்ரைனும் சம்மதம் தெரிவிச்சிருச்சு. வேற வழி என்ன? எதமா சொன்னா கையெழுத்து போட்டு தான் ஆகணும். இவ்வளவு நாள் தந்த மாதிரி இல்லாம இப்போ ஒரு 60 பில்லியனை தடுத்து வச்சிருக்கார்கள் அமெரிக்கால. கொடுக்கறக்கு தயார் தான், ஆனா இதை கொடுத்து வேஸ்ட்டுங்கிற மாதிரி தடுத்து வச்சிருக்காங்க. அந்த இதை நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு அவர்கள் சொல்றக்கு உக்ரைன் ஒரு கண்டிஷனை சொல்லியிருக்கு. அதாவது உக்ரைன் ஒத்துக்குது, இதை நீங்கள் வழக்கம் போல் தர மாதிரி தர வேணாம், கிரெடிட்டாக தாங்க, கடனாக தாங்க, இந்த கடனை நாங்கள் திருப்பி கட்டிடுறோம் அப்படின்ட்டுருக்காங்க. உக்ரைனோட கடன் அப்படிங்கிறது சுமார் $140 பில்லியன் தாண்டிடுச்சு இந்த யுத்தம் காரணமாக. இதில் பெரிய அளவில் ஐரோப்பிய யூனியன் 50 பில்லியனுக்கு மேலே தந்திருக்காங்க. இப்போ இந்த 60 பில்லியன் சேர்ந்துச்சுன்னா எங்கே போய் நிற்கிதுன்னு கால்குலேட் பண்ணிக்காங்க. உக்ரைன் கிட்ட பொருளாதார பலம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஐரோப்பாலேயே வச்சு பிச்சைக்கார நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமை தான் போருக்கு முன்னாடியே. போருக்கு அப்புறம் கேட்கவே வேணாம், இதில் பாதி நிலப்பரப்புகள் கையை விட்டு போயிடும். மீதி நிலப்பரப்புகளில் தான் இவர்கள் எல்லாமே செய்யணும். அந்த மீதி நிலப்பரப்புகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியை ஒட்டு மொத்தமாக அமெரிக்கா வாரி சுருட்டிட்டு போயிருச்சு. அப்போ இவ்வளவு பெரிய கடன் தொகையை உக்ரைன் எப்படி கட்டும் அப்படிங்கிறதான். ஜெலன்ஸ்கியை ரஷ்யா தூக்குனாலும் ரஷ்யாவோட ஒரு ஆளை உட்கார வச்சாலும் உள்ளுக்குள்ளே சேட்டை பண்ணுறக்கு
அமெரிக்கா அழகான பல வேலைகளை பார்த்துருச்சு. இவ்வளவு நாள் தந்த மாதிரி இனிமேல் தருவார்களாங்கிறத சந்தேகம். அப்படியே தந்தாலும் அதை திருப்பி கட்ட வேண்டிய நிலைமைக்கு உக்ரைன் வந்திருக்கு. உக்ரைனோட அரசு தலைமை இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. 60 பில்லியனை கொடுத்தா போதும், நாங்கள் திருப்பி கட்டுறோம். கட்டும்போது நான் உள்ளூர்லையா இருக்க போகிறேன் அப்படின்னு ஜெலஸ்கி நினச்சிருப்பாரு. ஓ நாட்டில் தானே இருக்க போகிறேன், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் 60 பில்லியன் வரும், அது கடனாக வரும். திருப்பி எப்படி கட்டுறார்கள் அப்படிங்கிறலாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு யாரும் இங்கே பதில் சொல்ல போகிறதும் இல்லை, பதில் தேட போகிறதும் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் இதைத்தான் செய்வார்கள் அப்படின்னு ஊருக்கே தெரியும், வெளப்போன ஜெலன்ஸ்கிக்கு தெரியும். என்ன அப்பாவி உக்ரைன் மக்களுக்கு தெரியுமாங்கிறதான் இங்கே கேள்வி.